ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஹெட் கண்ட்ரோல் எப்படி அச்சீவ் பண்ணுறது, எப்படி நம்ம ஹெட் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒன்ஸ் அவங்களுக்கு பார்ஷியல் ஹெட் கண்ட்ரோல் அச்சீவ் ஆன உடனே நம்ம ரோலிங் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம ரோலிங் பண்ணும்போது குழந்தை அடிக்கடி ப்ரோன் பொசிஷனில் எக்ஸ்ப்ளோர் ஆகும். எக்ஸ்ப்ளோர் ஆகும்போது குழந்தைக்கு அதுவே அவங்களோட ஹெட்டை கொஞ்சம் ரைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகும். இப்போ இந்த பொசிஷனில் என்ன சின்ன ப்ராப்ளம்னா, குழந்தைக்கு சில குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் அடிக்கடி குழந்தைக்கு போயிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் இந்த பொசிஷன் இருக்கிறதுனால குழந்தைக்கு கொஞ்சம் ரோல் பண்ண முடியும். பட்சே அந்த ரோலிங்லேருந்து திரும்ப மற்ற பொசிஷனுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆக முடியாது. அப்போ நம்ம ரோலிங் எப்படி பண்ணணும்னா, இப்போ குழந்தை எந்த சைடு ரோல் பண்ண போகுதோ அந்த சைடோட கையை நம்ம கொஞ்சம் மேலே உயர்த்தி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை இப்போது இடது பக்கம் ரோல் பண்ண போகுதுன்னா அவங்களோட இடது கையை மேலே தூக்கி வைக்கணும். தூக்கி வச்சுட்டு அவங்களோட ஆப்போசிட் கால், வலது காலை மடக்கி வச்சுக்கணும். மடக்கி வச்சுட்டு குழந்தையோட ஹிப்பில் இருந்து நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அவங்கள ரோல் செய்ய சொல்லணும். அந்த சமயத்தில் நம்ம அவங்களோட பேரண்ட்ஸை ஆப்போசிட் சைடில் உட்கார வச்சுட்டு அவங்கள வர சொல்லலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு டாய்ஸ் காமிச்சு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கலாம். அம்மா கிட்டே போங்க. குட் பாய். இந்த பொசிஷனில் இது மாதிரி குழந்தையோட கை அடிக்கடி ஸ்ட்ரக் ஆகும். அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகும்போது நம்ம அவங்க கையை கொஞ்சம் மேலே திரும்ப ரிலீஸ் பண்ணி விடணும். ரிலீஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக்கி வச்சிடணும். ஸ்ட்ரைட்டாக்கி வச்சுட்டு திரும்ப சேம் ஆப்போசிட் காலை மடக்கி அவங்களோட ஹிப்பு மூலயமா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து டர்ன் பண்ணணும். திரும்புங்க. குட் பாய். திரும்புங்க. அம்மா கிட்ட போங்க. குட் பாய். திரும்புங்க. குட் பாய். திரும்ப ஒரு இடத்துல போயிட்டு ஏதாவது ஒரு அவங்க அம்மாவை டச் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அங்கேருந்து பேக் வரணும். இப்போது நம்ம ரோல் ஓவர் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டார்கெட் வச்சுட்டு இப்போது இந்த இடத்துலேருந்து எந்த இடத்த வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலர் டார்கெட் ஃபிக்ஸ் செய்துட்டு ஒரு 2 or 3 இப்போ டைம்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி நம்ம ரோலிங்கு டெவலப்மெண்ட் தெரப்பி பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி ஸ்டிமுலேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். அதனால் எல்லா எக்ஸசைஸும் காலையில் ஒரு டைம், முடிஞ்ச அளவு சாயங்காலம் ஒரு டைம், டெய்லி கண்டினியூ செய்தால் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் சீக்கிரம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.